ஹாய், நாம் இன்றைக்கி பலாப்பழம் அதாவது ஜாக் ஃப்ரூட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கணிகளில் இந்த பலாப்பழமும் ஒன்று. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது. இதை பழமாகவும் காயாகவும் சாப்பிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. பலாப்பழத்தில் பொதுக்காகவே இறைச்சிக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. உலகில் மிகப்பெரிய பழத்தை தாங்கக்கூடிய மரம் இந்த பலாமரம் தான். இந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே வந்து எக்ஸாம்பிள் பட்டை முதல் விதை வரைக்குமே மருத்துவ குணம் கொண்டது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், கால்சியம், அயன், சோடியம், பொட்டாசியம், தியாமின், நியாசின் இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்கிறதுனால இதில் பேட் ஃபேட் எதுவுமே கிடையாது, நார்ச்சத்து நிறைஞ்சது. ஃபைட்டோநியூட்ரியன் இருக்கிறதுனால கேன்சர் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிது. ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. புண்ணு அப்புறம் அலர்ஜி மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி செய்யுது. பாக்டீரியா அண்ட் வைரஸ் வராமல் பாதுகாக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிஜன் நிறைஞ்ச பழம் இது. சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி செய்யுது. ஜலதோஷம், காய்ச்சல், தொண்டைப்புண்ணு இதுக்கெல்லாமே இந்த பழாப்பழம் ஒரு மருந்தாகவே இருக்குது. சிட்னி யூனிவர்சிட்டியில் கிளைசெமிக் இன்டெஸ்ட் ரிசர்ச்சில் பழமாக இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றத விட காயாக சாப்பிட்டாங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகரை அளவாக வச்சுக்குதான், கண்ட்ரோலாக வச்சுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு முறிவு இது மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ பலாப்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் பலாப்பழத்தோட நன்மைகள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். இதனால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல டாபிக் கூட நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.